கடந்த வாரம் மன்னார் வைத்தியசாலையில் நடைபெற்ற சிந்துஜாவினுடைய மரணம் தொடர்பாக எங்களால் மரணம் நடந்து அவருடைய கணவரால் இங்கிருக்கின்றார் அவரால் தகவல் கொடுக்கப்பட்ட அடுத்த சில மணி நேரங்களிலிருந்து நாங்கள் அதற்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு விதமான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றோம். வைத்தியசாலை தரப்போடு உடனடியாக தொடர்பு கொண்டு இந்த விடயங்களை அவர்களோடு வலியுறுத்தியதுடன் தொடர்ந்தும் அந்த விசாரணைகள் சம்பந்தமாகவும் ஒவ்வொரு நாளும் அவதானித்து கொண்டு வருகிறோம், அவர்களோடு உரையாடி கொண்டு வருகிறோம். உள்ளக ரீதியாக வைத்தியசாலையிலே விசாரணைகள் முடிவெற்றிருக்கின்றன. பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளருடைய விசாரணையும் முடிவெற்றிருக்கிறது. வடக்கு மாகாண சபையினுடைய சுகாதார அமைச்சினுடைய விசாரணையும் முடிவெற்றிருக்கிறது. கள அறிக்கையும் முடிவுற்றிருக்கிறது. நான்கு விதமான முதலாம் கட்ட விசாரணை தற்பொழுது முடிவுற்றிருக்கிறது. அடுத்ததாக மத்திய சுகாதார அமைச்சிலிருந்து இந்த வாரத்திற்குள் அவர்களும் இங்கு வந்து முதல் கட்ட விசாரணையை ஆரம்பிக்க இருக்கிறார்கள். இந்த நான்கு கட்ட விசாரணைகளிலும் சில நபர்கள் குற்றவாளிகளாக அல்லது குற்றம் சாட்டப்படக்கூடியவர்களாக சம்பவத்தினத்து அன்று கடமையில் இருந்தவர்கள் அசட்டையீனமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் என சிலரை அடையாளமிட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என இருவேறு தரப்பாக வைத்தியர்களுக்கு மத்திய சுகாதார அமைச்சுக்கும் ஏனையவர்களுக்கு மாகாண சுகாதார அமைச்சுக்கும் வைத்தியசாலை தரப்பாலும் ஏனைய விசாரணை தரப்பாலும் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த பரிந்துரைக்கப்பட்டவர்கள் மீது விரைவாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என நாங்கள் வலியுறுத்துகிறோம். ஏனெனில் பாதிக்கப்பட்டவருக்கு நியாயம் கிடைக்க வேண்டும். ஒரு மிகப்பெரிய பாரதூரமான நோய்வாய்ப்பட்டு அவர் வைத்தியசாலைக்கு வந்திருக்கவில்லை. ஆகவே அந்த சாதாரண ஒரு விடயத்தை கூட அவர்களினுடைய கவனையினமான செயல்பாடு ஒரு மரணத்தில் கொண்டு வந்து விட்டுவிட்டது. 15 நாள் உட்பட்ட பிறந்த பிள்ளையினுடைய தாய் இறந்து போவது என்பது அந்த பிள்ளையினுடைய எதிர்கால கேள்விக்குட்படுத்தப்படுகிறது. ஆகவே வைத்தியத்துறை இவ்வாறான மோசமான நிலைப்பாட்டுக்கு தார்மீக பொறுப்பேற்க வேண்டும் முதலிலே. ஆகவே அது அவர்கள் தொடர்ச்சியாக இவ்விதமான சாட்டுப்போக்கு கதைகள் சொல்லி எடுக்கப்பட்ட அல்லது விசாரணையில் கண்டறியப்பட்ட விவகாரத்தை மழுங்கடிக்க செய்வதோ அல்லது அவர்களுக்கு நடவடிக்கை எடுக்காமல் விடுவதோ எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. கடந்த காலங்களிலும் இலங்கையிலே இவ்வாறான மருத்துவத்துறைக்கு எதிராக எந்த விசாரணைகளும் நடைபெற்றிருந்தாலும் கூட தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருந்தாலும் கூட நடைமுறைப்படுத்தப்படவில்லை. கிளிநொச்சியிலே ஒரு பெண்ணினுடைய கற்பப்பை அகற்றப்பட்டது, விசாரணை அப்படியே காணாமல் போய்விட்டது. யாழ்ப்பாணத்திலே ஒரு சிறுமியினுடைய கை அகற்றப்பட்ட விவகாரமும் பேசுபொருளற்ற நிலையிலே தற்பொழுது போய்விட்டது. வவுனியா விவகாரமும் காணாமல் போய்விட்டது. கிளிநொச்சியிலே கொரோனா வைத்தியசாலையிலே பல லட்சம் ரூபாய் ஊழல் என நிரூபிக்கப்பட்டு பெயர் குறைக்கப்பட்டு அவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என விசாரணை குழு அறிவிக்கப்பட்டிருந்தும் இற்ற வரைக்கும் நடவடிக்கை எடுக்கவில்லை. அதில் குற்றம் சாட்டிய நபரைத்தான் போலீசார் விசாரணைக்கு அழைத்திருந்தனர். இப்படித்தான் இலங்கையினுடைய நீதித்துறையும் நிர்வாகத்துறையும் இவ்வாறான நிலைப்பாடுகளில் கடந்த காலங்களில் அரசியல் விவகாரங்களை எவ்வாறு கையாண்டார்களோ அப்படித்தான் நிர்வாக நடைமுறைகளிலும் தங்களுடைய அசமந்த போக்கை தொடர்ச்சியாகவே செலுத்தி வருகிறார்கள். ஆகவே இது இவ்வாறு இல்லாமல் மன்னார் வைத்தியசாலையிலும் கடந்த காலங்களில் இவ்வாறான சம்பவங்களும் நிகழ்ந்திருக்கின்றன. அதற்கு எதிராக நாங்கள் போராட்டங்கள் நடவடிக்கைகள் மேற்கொண்டு அதனை குறிப்பிட்ட சில காலங்கள் இவ்வாறான நிலைமைகள் ஏற்படாமல் தவிர்த்து அல்லது குறைத்து வைத்திருந்தோம். இவர்களுடைய கவனயீனமான செயற்பாடுகள் இந்த நிலைக்கு கொண்டு வந்து விட்டுவிட்டது. தற்பொழுது வைத்தியசாலையிலே 61 வைத்தியர்கள் இருக்கிறார்கள். இதில் 56 பேர் வெளி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள், 5 பேர்தான் மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள். நாங்கள் மன்னார் மாவட்டத்திலிருந்து நூற்றுக்கணக்கான வைத்தியர்கள் வெளி மாவட்டங்களிலே பணிபுரிகிறார்கள். தயவு செய்து நீங்கள் எல்லோரும் மன்னாருக்கு வந்து குறைந்த காலமாவது பணியாற்றுகின்ற ஒரு மனநிலையை நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்கள். இங்கிருந்து ஒவ்வொரு வருடமும் மருத்துவத்துறைக்கு தெரிவு செய்யப்படுபவர்கள் மன்னாருக்கு பணிக்காக நீங்கள் வருகிறீர்கள் இல்லை. நீங்கள் வராததன் விளைவே வெளி மாவட்டங்களில் இருந்து வந்து பணி செய்யக்கூடிய ஒரு நிலைமையும் இருக்கிறது. ஆகவே இந்த நிலைமையை மன்னார் வைத்தியர்களும் புரிந்து கொள்ள வேண்டும்.
ஆகவே இவருக்கு நியாயம் கிடைக்க வேண்டும். நாங்கள் அதாவது இந்த விசாரணைகளுக்காக சில நாட்கள் காத்திருக்க வேண்டியிருக்கிறது. ஏனெனில் இந்த விசாரணை முடிவுற்று வைத்தியசாலை தரப்பாலும் மத்திய சுகாதார அமைச்சாலும் எவ்வாறான தீர்மானம் மேற்கொள்ளப்படுகிறது என்பதற்காக நாங்கள் சில நாட்கள் காத்திருக்கிறோம். இதுக்கு அப்பால் இவருக்குரிய உடலியற் கூற்று பரிசோதனை அறிக்கை இன்னும் வெளிவரவில்லை. அது இந்த வாரம் வெளிவரும் என கூறப்படுகிறது. அது வெளிவந்த பின்னர் 3 அல்லது 4 நாட்களுக்குள் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒன்று, நடவடிக்கை எடுத்து அவர்களுக்கு உரிய தண்டனை வழங்குவதற்குரிய வழி ஏற்படுத்தப்பட வேண்டும். இல்லையேல் நாங்கள் நீதிமன்றத்தை நாடுவதற்குரிய ஏற்பாடுகளை செய்ய இருக்கின்றோம். உடனடியாக நாங்கள் நீதிமன்றத்தை நாடினால் நீதிமன்றத்திலே வழக்கு இருக்கிறது, நிர்வாக ரீதியாக எங்களால் எந்த விதமான தண்டனையும் வழங்க முடியாது என்கின்று அவர்கள் இலகுவாக அதிலிருந்து தப்பித்து விடுவார்கள். ஆகவே இதற்காகத்தான் நாங்கள் காத்திருக்கிறோம். அவர்களுக்கு அறிக்கைகள் எல்லாம் வெளிவந்த பின்னர் எவ்வாறான நடவடிக்கை எடுக்கப் போகிறார்கள் என்று, அது மாத்திரமல்ல குறித்த பெண்ணுக்குரிய இழப்பீட்டும் அந்த சிறிய குழந்தைக்குரிய எதிர்காலத்துக்குரிய வழிவகையும் ஏற்படுத்துவதற்கு அவர்கள் நஷ்டஈடும் வழங்குவதற்கு முன்வர வேண்டும். ஏனெனில் அந்த பாதிக்கப்பட்ட தரப்புக்கு உரிய நியாயமும் நீதியும் வெல்லப்பட வேண்டும். இங்கு நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணியோ அல்லது ஏதாவது செய்ய வேண்டும் என்றதல்ல இங்கு உள்ள பிரச்சனை. நீதி வெல்ல வேண்டும், நீதியின்பால் உள்ள விவகாரங்கள் நடந்து வர வேண்டும். இதுவரைக்கும் வைத்தியசாலை தரப்பு தாங்கள் நேர்மையாக நடந்து கொள்வோம் என அவர்கள் கூறுகிறார்கள். அவர்கள் கூறுகின்ற வார்த்தைகள் உண்மையாக இருப்பின் அதன்படி நடந்து கொள்ள வேண்டும். ஆனால் இலங்கையிலே இவ்வாறான நடவடிக்கைகள் வேறு எங்கனும் முன்னுதாரணம் இல்லை என்பதனால் எங்களுக்கு அவர்களை நம்பக்கூடியதாக இல்லை. இருந்தாலும் நாங்கள் சில நாட்கள் அவர்களுக்கு காலத்தை வழங்கி காத்திருக்கின்றோம். இல்லையேல் நாங்கள் சட்டத்தை நாடி நீதியை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஏற்பாடுகளை செய்வோம் என்பதனையும் தெரிவித்துக் கொள்கிறோம். சில நாட்களாக மன்னாரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருப்பது மறைந்த சிந்துஜாவின் இறப்பு தொடர்பில். அதற்கப்பால் டாக்டர் அர்ஜுனாவின் ஒரு பிரச்சனையும் காணப்படுகின்றது. 2 விடயங்கள் தொடர்பாக சில தெளிவூட்டல்கள், ஒரு சில நான் நினைக்கின்ற என் முகநூலில் ஒரு சிலரின் பதிவுகள் முரணாக அல்லது பிழையாக சித்தரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே ஒட்டுமொத்தமான மக்களுக்கும் இந்த விடயம் தொடர்பில் சில தெளிவுகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். சிந்துஜாவின் மரணம் என்பது உண்மையில் மருத்துவ கவலை இனத்தினால் நடந்திருக்கும் எனில், அந்த இறந்த சிந்துஜாவின் கணவர் இருக்கின்றார், அந்த இறப்புக்கு நாங்கள் நீதி தேட வேண்டும். அந்த கவலை இனத்தினால் அந்த செயற்பட்ட வைத்தியசாலை வட்டாரங்கள், சாதாரணமாக அந்த வைத்தியர் மட்டுமல்ல அதோடு சம்பந்தப்பட்ட அந்த டீம் குழுவும் அதற்கு பொறுப்பு கூற வேண்டிய நிலைப்பாட்டில் இருக்கின்றார்கள். ஆகவே இது தொடர்பான ஏற்கனவே கூறியது போன்று உள்ளக விசாரணை நடைபெற்று ஓரளவு மன்னார் வைத்தியசாலையில் முடிவடைந்திருக்கின்றது. நான் ஏலவே கூறியிருக்கின்றேன், பல அர்ப்பணிப்போடு நேர்மையாக செயற்படுகின்ற எங்களுடைய வைத்தியர்கள் அதில் கடமையாற்றியிருக்கின்றார்கள். அந்த அறிக்கையும் தற்பொழுது தயார் நிலையில் இருக்கின்றது. அது உத்தியோகபூர்வமாக வெளியிடவும் இருக்கின்றார்கள். இந்த நிலையில் டாக்டர் அர்ஜுனா என்பவர் யார்? ஆரம்பத்தில் உண்மையில் நான் அந்த டாக்டர் அர்ஜுனா அவர்களின் பதிவு அவருடைய நடவடிக்கைகளில் சில விடயங்களை பார்த்திருந்தேன். உண்மையில் ஒரு மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் அல்லது மருத்துவத்துறையில் இருக்கின்ற பிரச்சனைகளை குறித்த நபர் கொண்டு வருகின்றார். நல்ல விடயம் என்று நானும் நம்பியிருந்தேன். ஆனால் ஆரம்பத்தில் அந்த சாவு எச்சரி வைத்தியசாலையில் அவர் கூறிய குற்றச்சாட்டுக்கள் ஒரு ஜெனரேட்டர் களவு போனதாகவும் அதை வைத்தியர்கள் எடுத்ததாகவும் சொல்லியிருக்கின்றார். 200 மில்லியனுக்கு மேற்பட்ட பணத்தினை அங்கு முதலிருந்த வைத்தியர்கள் சுருட்டி சென்றதாகவும் சொல்லியிருக்கின்றார். இது நாங்கள் ஆராய்கின்ற பொழுது இது ஒரு ADP ப்ரொஜெக்டில் வந்த ஒரு திட்டம். இது சாதாரணமாக ஒரு பலசரக்கு கடையில் நடைபெறுகின்ற ஒரு நடவடிக்கை அல்ல. லாட்ஜிக்குள் காசை போட்டு எடுத்துக்கொண்டு போகின்ற விடயம் அல்ல. இந்த விடயம் மாகாண திரை செய்தி இருக்கின்றது, அதற்கான பொறுப்பான திணைக்களங்கள் இருக்கின்றது, பில்டிங் டிபார்ட்மெண்ட் இருக்கின்றது, இந்த ப்ரொக்யூமெண்ட் கமிட்டி இருக்கின்றது. ஆகவே இதையெல்லாம் தாண்டி அந்த நான் புறவு அறிந்த பொழுது அந்த ஜெனரேட்டரை அந்த வைத்தியசாலைக்கு ஆரம்பத்தில் கொடுபடாமல் இருக்கின்றது. இந்த நிலையில் ஒரு ஜெனரேட்டர் ஒன்று அவங்களுக்கு வழங்காமல் இதை ஒரு வைத்தியர் களவெடுத்து போயிருக்கின்றார் என்று இவர் கூறுகின்ற விடயத்திலிருந்து இவர் ஒரு நிதானமாக செயற்படவில்லை என்ற ஒரு நிலைப்பாடு எனக்கு ஆரம்பத்தில் இருந்தது.
இது தவிர சாவகச்சேரி வைத்தியசாலையிலிருந்து தென்பகுதிக்கு போய் அவருடைய சில பேட்டிகளை பார்க்கின்ற பொழுதும் ஒரு அவர் என்ன என்ன விடயத்தை சொல்ல வருகின்றார், நான் அரசியலில் ஈடுபடவில்லை, அரசியலுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்கின்ற விடயம் எல்லாம் ஏதோ ஒரு அரசியல் பின்புலத்தோடு போவதையும் உணரக்கூடியதாக இருந்தது. சில விடயங்களை அறிந்து கொண்டேன். ஆனால் இந்த விடயத்தில் மன்னாருக்கு இந்த அர்ஜுனா டாக்டர் அர்ஜுனா அவர்கள் வந்த பொழுது அவர் எடுத்த விடயம் உண்மையில் அது நாங்கள் அந்த இறந்த சிந்துஜாவுக்கு நீதி கேட்க வேண்டும் என்று அவர் எடுத்திருந்த விடயம் நான் பாராட்டுகின்றேன். அது எல்லோரும் அந்த நீதி அந்த மறைவு ஒரு மருத்துவ கவலையினத்தால் நடைபெற்றிருக்கும் என்று சொன்னால் அது யாராக இருந்தாலும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், அந்த முறையான விசாரணைகள் செய்யப்பட வேண்டும், அதன் அடிப்படையில் உரிய நிவாரணம் அந்த குடும்பத்துக்கு போக வேண்டும். இந்த பச்சிளம் குழந்தை, இந்த அந்த சிந்துஜாவை இழந்த கணவரின் கண்ணீர், இந்த இவை அனைத்துக்கும் விடை காண வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. ஆனால் இந்த இந்த டாக்டர் அர்ஜுனா அவர்கள் யார்? இந்த விடயத்தில் அவர் ஆரம்பத்தில் சொன்ன விடயம், அதாவது இந்த மரணம் தொடர்பில் நியாயம் நீதி கேட்க வேண்டும் என்று சொன்ன விடயத்தில் எந்த வித மாற்றுக்கருத்து இடமில்லை, அதை வரவேற்கின்றேன். ஆனால் இந்த வைத்தியசாலை வட்டாரத்திற்குள் சென்று ஒரு அடாவடித்தனமாக, அதுவும் மகப்பேற்று விடுதிக்குள் இரண்டு யூடியூபர்ஸோடு இந்த அர்ஜுனா அவர்கள் சென்று வீடியோ எடுப்பதும், அங்கிருந்த வைத்தியரை இழுத்தறிந்து விட்டு அந்த கதிரையில் இருப்பதற்கும், இவர் யார்? இவர் இந்த வழக்கின் ஒரு விசாரணை அதிகாரியா, அல்லது இந்த விடயம் தொடர்பில் இவர் என்ன, அதாவது மாகாண அரசோ மத்திய அரசோ இவருக்கு ஏதாவது இந்த விடயம் தொடர்பில் விசாரிக்க சொல்லி ஏதாவது சொல்லியிருக்கின்றார்களா? இல்லை, உண்மையில் இந்த விடயத்தை அவர் கையாண்டிருக்க வேண்டிய விடயம் எவ்வாறெனில், நிச்சயமாக அங்கே வைத்தியசாலை இவருடைய மருத்துவ துறையில் இருக்கின்ற அறிவு சரியான முறையில் எங்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டிருக்கும் என்று சொன்னால், இந்த விடயத்திற்கு பின்னால் ஒரு மருத்துவ கவனையினம் சரியாக இருக்கின்றது என்பதை சரியாக சொல்லியிருப்பார் என்று சொன்னால் நாங்கள் சட்டத்திட்டத்துக்கு அமைவாகத்தான் நகர வேண்டும். ஆனால் இவர் அங்கு சென்று சட்டமுரணாக இவர் செயற்பட்ட விடயத்தை எந்த விதத்திலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. இவ்வாறு இன்று ஒரு விடயம் எனக்கு நீதியாகப்படலாம், இன்னொருவருக்கு அது பிழையாகப்படலாம். ஆகவே சரிப்பிழை இந்த நாங்களே முடிவெடுத்து நாங்கள் தடியை எடுத்துக்கொண்டு நாங்கள் சென்று அடிக்க முடியாது. சட்டத்திட்டம் அவ்வாறு செல்வோம் என்று சொன்னால் ஒரு நீதிக்கான பயணம், ஒரு நீதியை தேடி நாங்கள் போகின்றோம், நாங்கள் செல்கின்ற பாதையே ஒரு அநீதியாக இருக்கும் என்று சொன்னால் அதந்த அநீதிக்கு எதிராக வேறொரு நபர் நீதி கேட்டு போராட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவோம். ஆகவே இந்த அர்ஜுனா அவர்களின் சட்டமுரணான செயற்பாடு என்பது வேறு, இவர் வைத்தியசாலைக்குள் அத்துமூறி அவ்வாறு அந்த இரவில் சென்றது அவர் அது பிழையான விடயம், சட்டத்தின் கண் பிழையாக இருக்கின்றது. ஒரு அரச உத்தியோகத்தரை அவர்களுடைய கடமையை செய்ய விடாமல் இவர் தடுத்திருக்கின்றார். மற்றது அந்த இரவில் அந்த மகப்பேற்று விடுதிக்குள் வீடியோ எடுத்து கொண்டு போயிருக்கின்றார்கள் என்று சொன்னால் அந்த விடயங்கள் வெளியில் வரவில்லை. உள் இருக்கின்ற அதிகாரிகள் அங்கு இருக்கின்றவர்கள் தெரியப்படுத்திய விடயத்தை சொல்கின்றேன். இவ்வாறு எடுத்து செல்வதற்கு யார் இவருக்கு அதிகாரம் கொடுத்தது? ஒரு விடயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், இதே வைத்தியர் சாவகச்சேரி வைத்தியசாலையில் இருக்கின்ற பொழுது எங்களுடைய மன்னாரிலிருந்து ஒரு வைத்தியர் சென்று அதுவும் வீடியோ எடுத்துக்கொண்டு அவர்களுடைய மகப்பேற்று விடுதிக்குள் சென்றிருந்தால் இதே வைத்தியர் அர்ஜுனா என்ன செய்திருப்பார்? சில விடயங்களை பகுத்தறிய வேண்டும். இந்த விடயத்துக்கு பின்னால் இருக்கின்ற சரியான ஒரு உண்மையாகவே நடந்த விடயங்களை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உண்மையாகவே இந்த ஆரம்பகட்ட விசாரணைக்கு நாங்கள் ஒத்துழைக்க வேண்டும். அதற்கு யார் இடையூறாக இருந்தாலும் அது தவிர்க்கப்பட வேண்டும் என்பது எனது நிலைப்பாடு. இன்று நாங்கள் எங்களுடைய இந்த விடயம் தொடர்பில் நாங்கள் நீதிமன்றத்திற்கு உடனடியாக செல்லவில்லை. ஏனென்று சொன்னால் ஆரம்பகட்ட விசாரணை நீதிமன்றத்திற்கு நாங்கள் செல்கின்ற பொழுது அது எங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். அது தொடர்பான அறிக்கை சரியாக இவர்களுடைய அறிக்கை கவலையினம் என்ற ஒரு ஆரம்பகட்ட விசாரணையில் வருகின்ற பொழுது இன்னும் அது எங்களுக்கு பக்கபலமாக இருந்திருக்கும். இதே அர்ஜுனா அவர்கள் வந்து இந்த விடயத்தை கலந்துரையாடி நீதிமன்றத்திற்கு நாங்கள் சொல்ல வேண்டிய மருத்துவ ரீதியான தங்களுடைய அறிவை சரியாக எங்களுக்கு சொல்லியிருந்தால் இன்று அர்ஜுனா அவர்களின் நிலைப்பாடு வேறு, அவருடைய செயற்பாடு இன்னும் பாராட்டக்கூடியதாக இருந்திருக்கும். ஆனால் நாங்கள் யாரும் சட்டத்தை கையில் எடுக்க முடியாது. ஆனால் இந்த அர்ஜுனா அவர்களின் சில விடயங்களை சொல்லியதன் பின்னர் இன்று ஒட்டுமொத்தமாக எங்களுடைய வைத்திய துறையில் இருக்கின்ற வைத்தியர்கள் மருத்துவ மாஃபியா என்ற பெயர் பொறிக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு நாங்கள் ஒட்டுமொத்தமான வைத்தியர்களையும் பிழை சொல்வோம் என்று சொன்னால் அது என்னை பொறுத்த மட்டும் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஏற்றுக்கொள்ளவும் மாட்டேன். அது பிழையான ஒரு விடயம். சம்பந்தப்பட்ட வைத்தியர் யாரோ ஆர் பிழை செய்திருக்கின்றாரோ அவருக்கு எதிராக நாங்கள் கதைக்க வேண்டுமே ஒழிய, அதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டுமே ஒழிய, ஒட்டுமொத்தமாக இருக்கின்ற வைத்தியர்களை நாங்கள் எவ்வாறு பிழை சொல்ல முடியும்?
பிறப்பிலிருந்து இறப்பு வரை மருத்துவத்துறையை நாங்கள் பிரிந்து செல்ல முடியாது. மருத்துவத்துறை அவர்களுடைய சேவை எங்களுடைய அடிமட்டத்தில் இருக்கின்ற மக்களுக்கும் உயர்மட்டத்தில் இருக்கின்ற மக்களுக்கும் அத்தியாவசியமானது ஒன்று. ஆகவே அதில் ஒரு விடயத்தை உங்களுக்கு கூற வேண்டும். இந்த 2009 இரவு பகலாக எத்தனை வைத்தியர்கள் தங்களுடைய சேவையை செய்திருக்கின்றார்கள். சாப்பாடு தண்ணீர் இல்லாமல் எத்தனை வைத்தியர்கள் இருந்திருக்கின்றார்கள். எங்களுடைய மறைந்த நண்பர் வைத்தியர் அரவிந்தன் அவர்கள் கூடி அந்த காலகட்டத்தில் இரவு பகலாக சேவையாற்றினார் இந்த மன்னார் வைத்தியசாலையிலிருந்து. இந்த விடயங்கள் இவர்கள் அதே போன்று எத்தனையோ வைத்தியர்கள் செய்திருக்கின்றார்கள். இவை அனைத்தையும் மறந்து நாங்கள் ஒட்டுமொத்தமாக இருக்கின்ற வைத்தியர்களுக்கு மருத்துவ மாஃபியா என்ற பெயரை குத்தப்போகின்றோமோ அவ்வாறு குத்துவோம் என்று சொன்னால் ஒட்டுமொத்தத்தில் அவர்கள் அல்ல பிழையானவர்கள், நாங்கள் பிழையானவர்கள். ஆகவே இதை திருத்திக் கொள்ள வேண்டும். அர்ஜுனா அவர்களின் சட்டமுரணான செயற்பாடு வேறாக கொண்டு செல்லப்பட வேண்டிய ஒன்று. அர்ஜுனா அவர்களின் சட்டமுரணான செயற்பாடுக்கு நாங்கள் நியாயம் கட்ட வழிகொடுவோம் என்று சொன்னால் அது சரியென்று நாங்கள் அதை நாங்கள் நியாயப்படுத்த வழிகிடுவோம் என்று சொன்னால் இன்னொரு புறத்தில் நாங்கள் நீதி கேட்டு இந்த சிந்துஜாவின் மரணத்திற்கு நீதி கேட்டு அது உண்மையாகவே அங்கு பிழை நடந்திருக்கின்றது என்ற ஒரு விடயம் தற்பொழுது அவர்களுடைய முதற்கட்ட அறிக்கையிலிருந்து அது வெளிவரவில்லை. ஆனால் அங்கு இருக்கின்ற வைத்தியர்களின் சரியான அவர்களுடைய விசாரணையிலிருந்து ஒரு சில விடயங்கள் தெரிய வந்திருக்கின்றது. இது இந்த இந்த விடயம் ஒரு சப்ஜுடிஸாக வழக்கிலும் வழக்கு இருக்கின்றது. இந்த வழக்கு தொடர்பாக ஏஆர் நான் நினைக்கின்ற ஏஆர் 977 என்று அது வருகின்ற 11 அந்த தேதியிடப்பட்டிருக்கின்றது அந்த வழக்கு. ஆகவே அதற்கு இன்குவஸ்ட் இருக்கின்றது. நாங்கள் இந்த இன்குவஸ்ட்டுக்கு நடைபெற வேண்டும். அதற்கான அறிக்கைகள் கொடுக்கப்பட வேண்டும். இந்த முதற்கட்ட விசாரணையில் இருக்கின்ற இந்த அறிக்கைகளையும் எடுத்துக்கொண்டு நாங்கள் சரியான முறையில் நகர வேண்டும், நகர்வோம். இந்த சிறு பிள்ளைக்கும் அந்த பச்சிளம் குழந்தைக்கும் அவரை இழந்திருக்கின்ற கணவருக்கும் அவரோடு இருக்கின்ற இந்த பிள்ளைக்கும் அந்த குடும்பத்திற்கு பின்னால் இருக்கின்ற இரண்டு குடும்பங்கள் பெற்றோர்களுக்கும் நீதி கிடைக்க வேண்டும். இந்த நீதியினூடாக எதிர்காலத்தில் இவ்வாறான உங்களுக்கு வைத்தியர் அந்த இதில் உண்மையில் தவறு இருக்கும் என்று சொன்னால் அந்த வைத்தியர் அந்த இடத்துக்கு போகவில்லை என்று சொன்னால் அவங்களுக்கு தனிப்பட்ட பிரச்சனை இருந்திருந்தால் அந்த ஒன்கோளுக்கு வேறு வைத்தியரை போட்டிருக்க வேண்டும். நீண்ட நேரமாக அந்த விடயங்கள் சரியாக வெளிவர வேண்டும். நாங்கள் பலதும் பத்தும் கதைக்கலாம். அங்கிருக்கின்ற அறிக்கையின்படி நாங்கள் ஏற்கனவே எங்களோடு இந்த விசாரணை குழுவில் இருக்கின்ற வைத்தியர்களுக்கு சில விடயங்கள் சொல்லியிருக்கின்றேன். இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் அதை ஃப்ரீஸ் பண்ண வேண்டும். இந்த இந்த சிந்துஜா என்பவர் எப்பொழுது கொண்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். இந்த இந்த விசாரணைகள் ஆரம்பத்திலிருந்து அந்த சிந்துஜா வசிக்கின்ற அந்த அவருடைய கிராமத்தில் இருந்து அங்கிருக்கின்ற எங்களுடைய மிட்வைஃப் அந்த இடத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும். பல்வேறு விடயங்கள் இருக்கின்ற நாளைய தினம் நீதிமன்றம் சென்று அவர்கள் மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் ஒன்றும் இல்லை என்ற விடயம் வரும் என்று சொன்னால் இவ்வளவு பாடுபட்டதற்கும் அல்லது எடுத்த முயற்சிகளும் வீணாகிவிடும். ஓரளவுக்கு இந்த இந்த விடயத்தில் தற்பொழுது ஆரம்ப கட்டத்தில் சில விடயங்கள் வெளிவந்திருக்கின்றது. இந்த விடயங்களை உறுதிப்படுத்துவோம் என்று சொன்னால் நிச்சயம் அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கைக்கு அனைத்தும் பக்கபலமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். ஆனால் தயவுசெய்து ஒரு விடயத்தை கூற விரும்புகின்றேன். ஒரு சில ஊடகங்களை கூற முடியாது. இந்த யூடியூபர்ஸ் அடுத்து ஃபேஸ்புக் முகநூலில் இருக்கின்றவர்கள் தயவுசெய்து ரெண்டு எல்லா விடயங்களையும் பகுத்தறிந்து உங்களுடைய ஒரு சிலர் ஒட்டுமொத்தமானவர்கள் அல்ல எல்லோரும் ஆனால் இந்த சரியான விடயம் இதன் பின்னால் இருக்கின்ற நியாயப்பாடுகளை தெரிந்தவர்கள் மௌனமாக இருக்கின்றார்கள். அதற்காக நாங்களும் இருக்க முடியாது. வைத்தியர் அர்ஜுனாவுக்கு நான் தோன்றவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு அவரை வெளியில் எடுத்திருக்க வேண்டும் என்று. பிழை நான் செய்தாலும் பிழை, அர்ஜுனா செய்தாலும் பிழை, அங்கிருக்கின்ற வைத்தியர்கள் செய்தாலும் பிழை. அது என்னுடைய நிலைப்பாடு. நிச்சயமாக இந்த குடும்பத்துக்கு நீதி கிடைக்கும். அதற்கு எந்த மட்டத்திற்கும் சென்று உரிய நடவடிக்கை எடுப்பதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். இந்த முகநூலில் நீங்கள் சேறு பூசுகின்ற விடயம் இதெல்லாம் ஏற்கனவே நான் பார்த்துருக்கின்றேன். நீங்கள் எவ்வாறு சேறு பூசுவீர்கள், ஒரு சிலர் உங்களுடைய அரசியல் இதற்கு பின்னால் எவ்வாறு இருக்கின்றது, என்ன நோக்கத்திற்காக நீங்கள் இவ்வாறு செயற்படுகின்றீர்கள் என்ற இதற்கெல்லாம் அதெல்லாம் கண்டறிந்து அதையெல்லாம் கடந்து வந்திருக்கின்றேன். என்னுடைய எனக்கு என்ன சரியென்று படுகின்றதோ அதை நான் செய்வேன். இந்த குடும்பத்திற்கு நிவாரணம் நிச்சயமாக கிடைக்கும் என்று நம்புகின்றேன், கிடைக்க வைப்பேன். அதே நேரம் இந்த முகநூலில் சேறு பூசுவதற்காக ஓரமாக ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்ப்பவனாக அல்ல, நடவடிக்கை எடுப்பேன். இந்த குடும்பத்திற்கு நிச்சயமாக நீதி கிடைக்கும் என்று நம்புகின்றேன். நன்றி. வணக்கம். நான் சிந்தியாவோட ஹஸ்பண்ட். அவங்கள நாங்கள் சரியான டைமில் ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து அட்மிட் பண்ணது அவங்கள உயிரை சேஃப்டியாக காப்பாற்றுறதுக்காக. பட் ஹாஸ்பிட்டலில் இருந்த கேர்லெஸ்ஸால் அவங்க உயிர் போயிடுச்சு. முழுக்க ஹாஸ்பிட்டலில் உள்ள நடந்த தவறுகள் அனைத்துமே எங்களோட சார்பாக தெரிய வந்திருக்குது. அதை மறைக்கிறதுக்காக நிறைய பேர் எவ்வளவோ இது செஞ்சிட்ருக்கும்போது
சில நல்ல உள்ளங்கள் எங்களை நோக்கி வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தரேன், இதனால் என்ன பிரச்சனை பார்த்து தரேன் அப்படின்னு சொல்லி அவள் இறந்துட்டா. அவுக்கான முடிவு வந்து இறப்பு தான். இனி அவள் திருப்பி வரப்போகிறதில்லை. என்ன தான் நியாயம் கேட்டு, என்ன தான் நீதி கேட்டாலும் நீதி வந்தால் கூட அவள் வரப்போகிறதில்லை. பட் நாளைக்கு இதே மாதிரிக்கே இன்னொரு குடும்பம் என் இடத்துலையும், இன்னொரு ஹஸ்பண்ட் என் இடத்துலையும், இன்னொரு பிள்ளை என் பிள்ளை இடத்துலையும் இருக்கிறத நான் முட்டுமுழுதாக மறுக்கிறேன். இதுக்கு நியாயம் கிடைக்கிற இது மட்டும்தான் இதுக்கான சரியான தண்டனை. இது கட்டாயம் நியாயம் கிடைக்கணும், அதுதான் என்னோடய ஆசை. அண்மையில் மன்னார் வைத்தியசாலையில் அந்த இறந்த இளம் தாய் சிந்துஜா அவருடைய விவாகரம் பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். முதலிலே அந்த பாரிய இழப்பை தாங்கி கொண்டிருக்கின்ற அவருடைய கணவர், அவருடைய குடும்பங்கள், இரண்டு குடும்பங்களும், இன்னும் சிறப்பாக அந்த பச்சளம் குழந்தை, அவர்களுக்கு நம்முடைய கரிசனையையும் ஆறுதலையும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த விடயங்களை பற்றி நிறையவே செய்திகள் நமக்கு வந்து கொண்டிருக்கின்றன. பல பகுதிகளிலிருந்து சிறப்பாக நாங்கள் இப்பொழுது கேட்டது போல் யூடியூப், இன்னும் ஏனைய சமூக வலைத்தளங்களிலே அங்கே ஒரு போட்டியும் ஒரு விதமான ஆரோக்கியமற்ற நிலைமையும் காணப்படுகின்றது. என்னை பொறுத்தவரையிலே இந்த கணவரோடு நான் உரையாடி அவருடைய பேட்டிகளை கேட்டபோது, இவர்கள் அந்த அவருடைய மனைவியை நேர காலத்துக்கு முருகன் வைத்தியசாலை கொண்டு போயிருக்கின்றார்கள். அங்கிருந்து ஆம்புலன்ஸ் வண்டியிலே இங்கு அந்த நோயாளிக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றார். ஆனால் இங்கு மன்னாரிலே அவருக்கு கிடைத்த பராமரிப்பு அங்கே தான் பிழை இருக்கின்றது என்று நான் நம்புகின்றேன். இதை குறித்து பொது அமைப்புகளின் ஒன்றிய தலைவர் சிவகரன் சொன்னது போல, நாங்கள் கரிசனையோடு இதை ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம். உடனே நாங்கள் இந்த விடயத்தை பற்றி எழுந்த மனமாக பேச முடியாது. இதை கரிசனையோடு கவனித்து தேவையான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு இருக்கின்றோம். யார் யார் என்ன செய்ய வேண்டும், இந்த பிரச்சனைக்கு நீதி கிடைப்பதற்கு என்ன விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதை நாங்கள் அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே மீண்டும் இந்த குடும்பத்துக்கு, இந்த பிள்ளைகளுக்கு, பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும். நம்முடைய மன்னாரில் உள்ள வைத்தியசாலை நல்லபடியாக இயங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். அதை வலியுறுத்தி கூற விரும்புகிறேன். நன்றி.